விரைவு செய்திகள். தமிழகத்தில் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் செப்டம்பர் மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் வட்டாரத்திற்குட்பட்ட கெடமலையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 75 லட்சமாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தினை அமைச்சர் வழங்கினார். அதன் பின்னர் ராசிபுரம் மருத்துவமனை மற்றும் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட 5 இடங்களில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவத்துறையில் காலியாக உள்ள 4000 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும், அரசு மருத்துவமனைகளில் பணியின் போது மருத்துவமனையில் இல்லாதவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டார். சென்னை ஐஐடியின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் துறையில் எம்ஏ படிப்புகள் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2023-24 கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இந்த 2 ஆண்டு எம்ஏ படிப்பிற்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்காலத்திற்கு தேவைப்படும் பாடங்களான புத்தாக்க பொருளாதாரம், நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் மேம்பாடு, சுகாதார கொள்கை, சுற்றுச்சூழல் மானுடவியல் போன்ற பாடங்கள் இதில் இணைக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் வருங்காலங்களில் வணிக வரித்துறையின் வருவாய் மேலும் அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சூலமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் 479 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திர பதிவுத்துறை நிர்வாகம் தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், வணிக வரி செலுத்தாதவர்களுக்கு முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டலுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவர்கள் தங்கள் பள்ளிகளின் வாயிலாகவும், தனித்தேர்வர்கள் தேர்வெழுதிய மையத்தின் தலைமை ஆசிரியர் வாயிலாகவும் தற்காலிக மதிப்பெண் பட்டியலை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழை பதவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகை சீட்டை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை 1 வாரம் சுதந்திர அமிர்த பெருவிழாவை கொண்டாட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போட்டியை நடத்த உள்ளது. இப்போட்டியில் புள்ளி விவரங்கள், இந்திய பொருளாதாரம் மற்றும் இந்திய அரசின் கொள்கைகள் குறித்த கேள்விகள் இடம்பெறும். சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற உள்ள இந்நிகழ்ச்சியை கூடுதல் தலைமை அதிகாரி விக்ரம் கபூர் தொடங்கி வைக்கிறார். இதில் பங்கேற்பவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு, முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். சர்வதேச யோகா தினத்தை சிறப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் சார்பில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டுள்ளது. இதனை சென்னை நகர மண்டல அஞ்சல் துறை தலைவர் நடராஜன் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் அஞ்சல் சேவைகள் இயக்குநர் ஆறுமுகம் உள்ளிட்ட பல மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த அஞ்சல் உரையின் விற்பனை விலை 25 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.